மாணவியரணி சார்பா மாணவரணி சார்பா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1000 பேர்ட்ட வந்து சேர்றாங்க திருமங்கலத்துல வச்சு அதுக்காக தான் வந்திருக்கேன் சார் தொடர்ந்து எல்லா கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க ஆமாமுக எந்த விதத்துல தயாராகிட்டு இருக்கீங்க தயாராகி கொண்டுட்டே இருக்கோம் தொடர்ந்து நாங்க தேர்தலுக்காகவும் இல்லை எப்பயுமே நாங்க செயல்பட்டு கொண்டு இருக்க இயக்கம் டிசம்பர் ஜனவரியில ஒரு நீங்க கூட்டணியை பத்தி கேட்க வர்றீங்க அத பத்திலாம் ஒரு நிலையான முடிவு எடுப்போம் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா கூட்டணியா சொன்ன கூட்டணிகளையும் வாய்ப்பு இருக்கு கூட்டணி சரியாக அமையவில்லை என்றால் தனித்தும் போட்டியிட தயாராக இருக்கு பாஜக நிலைப்பாடு இல்ல அவர் தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு நிலைப்பாடு சொல்றது கூட எட்டு பேசுவார் அவரு அப்ப நான் பேசிக்கிறோம் அதாவது மூன்று பைப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இப்ப ஆளுகின்ற பிஜேபி கூட்டணியில் ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும் அது சொல்லிதான் வாக்கு கேட்கணுங்கிற பட்சத்துல தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்னும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி கேப்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலிருந்து கழட்டி விட்டா 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்ப காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அதனால வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்றேன்னா அதுல தனித்து போட்டிடுவோம் சார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணி முறிவுல வந்து அண்ணாமலையை முதல்வராக கொண்ட நிர்பந்தம் தான் இந்த பிரிவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க யூகங்களுக்கு நான் பதிலளிக்க முடியாது எனக்கு தெரியாத ஒரு தகவல் ஊடகத்துல பார்க்கிற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம் அதை பத்தி எனக்கு தெரியல ஒருவிதமான தகவல் இல்லாம நம்ம இந்த பதிலும் பேசுறது நல்லா இருக்காது இன்னும் சில மூணாம் அதாவது அரசியல் நடுநிலை என்ன சொல்றாங்கன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா மூணு பேரும் சேர்ந்தா அதிமுகக்கு எதிரான இதை வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இல்ல அவங்க பேசுவதற்கு நன்றி அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்ப ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க கோபத்தில் இருக்காங்க பழனிசாமி செய்த ஊழல்களால் தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள் இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் தொடர்ந்து ஆளுநர் வந்து என்ன சொல்றாருன்னா சமூக தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகள்ல 90% மேல் நிறைவேற்றவில்லை இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு விலைவாசி ரெக்கை கட்டி பறக்குது தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் அதுபோல நெசவாளர்கள் அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க சிறு குறு தொழில் செய்பவங்க ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதிலிருந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க வரைக்கும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் சார் ஆளுநர் வந்து இந்த பட்டியலின பெண்கள் வந்து பதவியேற்க முடியாதான் சமூக நீதி அப்படின்னு சொல்லி அரசு மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காரு அதாவது எல்லோரும் சமநிலை எல்லோரும் சமமானவர்கள் குறிப்பா பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான் கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை சாதி சமய வேறுபாடுகள் இல்லை படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும் தகுதிக்கும் இன்று பிறப்பால வந்து எந்த பிரிவினையும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது இதில் அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு பாஜக கூட்டணியில் அமமுக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்துதான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. சார், வந்தே பாரத் ரயிலுக்காக இந்த பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயில்களுடைய அந்த பயண நேரத்தை வந்து கூட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு வந்து இதாக இருக்குது. இந்த நெல்லை சென்னை ரயில்களுக்கு நேரத்தை கூட்டுறாங்கன்னா, அதாவது பயண நேரம் ஏழு மணி நேரத்தில் வர வேண்டியதை ஒரு ஏழரை மணி நேரமா மாத்துறாங்க. அந்த மற்ற ட்ரெயின்கள் வந்தே பாரத் ரயிலுக்காக அந்த ரயிலுக்காக மற்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களுடைய வேகம் ஒரு ஹாஃப் அன் அவர் டிலே பண்றாங்கன்னு சொல்றீங்க. பாஜக கூட கூட்டணி சார் வாய்ப்பு இருக்கா சார்? ஏற்கனவே அதே கல்வி தானே கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பயன் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். சார், மிகப்பெரிய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுக உடைந்ததற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து ஓ பன்னீர்செல்வம் தான். அவர் நடத்திய தர்ம யுத்தம் தான். பெரிய மனது வேணாம், அவ்வளவு பெரிய மனதோடு அவரை நீங்க மன்னிச்சிருக்கிறீங்க. திருப்பி இது போன்ற ஒரு யுத்தங்கள் நடத்த மாட்டாருன்ற அவரை எப்படி நம்புறீங்க நீங்க? பெரிய மனதெல்லாம் இல்ல, எனது பழைய நண்பர். அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாலும் ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். சார், அவர் உங்ககிட்ட கலந்தாலோசிக்கிறாரா இல்லை தன்னிச்சையாக செயல்படுற மாதிரி? ஏன்னா உங்களோட இணைந்ததாகவும் சொல்லப்படுது, தன்னிச்சையான சில முடிவுகளையும் இது பண்ணுறாரு. இல்லை இல்லை, அவர் தனியாக இயக்கம், அம்மா மக்கள் போன்ற முன்னேற்ற கழகம் தனித்து செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது இயற்கைதானே. அதில் இப்போ நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்கள் கட்சி நிகழ்ச்சியோ இல்லை நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து அவரை கலந்து தான் கலந்து பேசுறது வேற, ஒரே முடிவை எடுக்கிறது வேற. ஏற்கனவே சொன்னேன், பழனிசாமி கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்களில் 90% மேல், அதுபோல் நிர்வாகிகள் 90% மேல் அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் ஒருவேளை நான் அன்றைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம்னு சொல்லியிருக்கேன். என்னவா சார், பெரிதும் எதிர்பார்த்தாங்க தொண்டர்கள் எல்லாரும், இப்பான அந்த நம்பிக்கை தலையில இருக்கு, வெறும் அறிக்கையோட மட்டும் நின்று போகுது. அது நீங்க சித்திய நீங்க பாக்குறப்ப அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும், நீங்க அவங்கள தான் கேட்கணும். காவிரி பிரச்சனை இல்ல, கர்நாடகத்துல செயல்படக்கூடிய விவசாய அமைப்பு மாதிரியோ அந்த ரியாக்ஷன் மாதிரி தமிழகத்துல எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்கு. அப்படி கிடையாது, கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்க எல்லாரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும். இதுல அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்ற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால அங்க ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று, அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்றதை கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேர்ல செய்யறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்ல, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்ல. இந்தியா கூட்டணியில வந்து திமுக காங்கிரஸ் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் ஒரு லீனியன்டான ஒரு இது இல்லையா சார்? அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நமது ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்ல கூட அவரால் முடியல அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர, இவங்க ஒன்னு தமிழ்நாட்டு நலன தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது, மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறது. சார், உங்க அரசியல் பார்வையில பாத்துவாங்கன்னா, இப்ப ஓபிஎஸ் சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு, அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில இன்னும் எத்தனை வருடங்கள்ல உங்கள்ட்ட வருவாரு? கை கொடுப்பாரு, நாங்க வந்து தவறு செய்யணும்னு சொல்லுவாரு, திருப்பி ஓபிஎஸ் என்கிற மனிதருடைய சுவாபம் எனக்கு தெரியும்.
திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில வைத்தங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்காரு. அதனால அவர் திருந்துவாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் போய் சொல்ல முடியும்.